கர்த்தருடைய உடலை தாங்குகின்ற புயலை எடுத்து வரப்பட இன்மை மாவட்டத்தில் உள்ள குடும்பங்களிடையே வன்முறையும் சிறுவர்களின் கல்வி பாதிப்பும் இளைஞர்களின் எதிர்கால கேள்விக்குறியும் கலாச்சார சீர்கேடும் நோயின் பாதிப்புகள் அதிகமாகும் வீதம் போன்றவை அதிகரித்து காணப்படுகின்றன. இவ்வாறான தொடர் பாதிப்பு ஏற்படும் இடத்தில் எமது மாவட்டமும் தொடர் இழப்புகளை சந்திக்க இருப்பினும் இவற்றுக்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதிலும் இவற்றை தடுக்கவோ குறைக்கவோ முடியவில்லை. மேல் இந்த இப்படியான இந்த போராட்டங்கள் தான் மேல அறிவியல் வெகுவாக மதிக்கிறேன். ரெண்டாவது வந்து எங்களோட மாவட்டத்தில் இந்த இப்படியான இந்த செயற்பாடுகளில் வந்து இன்னும் கூடுதலான நடவடிக்கைகளை விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ரெண்டாவது மேல இன்று இந்த சமூக சீரழிவுகளுக்கு வந்து சட்டவிரோதமான மது பாவனைகள் என்பதற்கும் உற்பத்தி என்பது வந்து மிக மோசமான ஒரு தாக்கத்தை இந்த புதுநெல்லி மாவட்டத்திலும் ஏற்படுத்தும் என்பதை நாங்கள் அறிந்து அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருந்தாலும் கூட உண்மையில வந்து சமூக ரீதியான உணர்வுகள் சமூக ரீதியான அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் வரையில் வந்து சில தடைகள் இருக்குது. அதனால் இப்படியான சமூக ரீதியாக மக்கள் இவ்வாறு ஒன்றிணைஞ்சி இவ்வாறான போராட்டங்கள் நடத்துறது நினைக்கிறேன் இந்த நடவடிக்கைகளுக்கு ஒரு 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 முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு ஒரு கட்டமாக நான் இதை பார்க்கக்கூடியதாக இருக்குது. உண்மையில் இது வந்து தொடர்ந்து அதாவது கிராமங்கள் ரீதியாகவும் இது முன்னெடுக்கப்படணும். இரண்டாம் சமூக ரீதியில் வந்து இவ்வாறான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு அவர்களுக்கு மத்தியில் வந்து தாங்களாகவே திருந்திக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளணும். இரண்டாம் உண்மையில் சிறுவர் துஷ்பிரயோகங்களில் இருந்து சிறுவர் அதாவது சைல்டு லேபர் இவ்வாறான பல்வேறு வகையான சமூக சீர்கேடுகளுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு மது சட்டவிரோதமான இந்த மது பாவனையானது வந்து எங்களால் தெரிவிக்கப்பட்டிருக்குது. கூடுதலாக இதுகள் வந்து இதுக்கு தான் இதான் இதான் இதனால இந்த இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டு கொண்டிருக்குது என்பதை நாங்கள் மறக்கிறதுக்கு இல்லை. அதனால நாங்கள் உண்மையில் கிராமங்கள் ரீதியாக அதே போல அந்த 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 பிரதேச ரீதியாக நாங்கள் இவ்வாறான விழிப்புணர்வுகளை வந்து உண்மையில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக முன்னெடுத்து செல்லணும். மற்றது வந்து பாரு சட்டவிரோதமான மது பாவன நடவடிக்கைகளில் ஈடுபடுறவங்களுக்கு நிச்சயமாக நாங்கள் அவர்களை தடை செய்கிறதோடு அவர்களுக்குரிய உண்மையில் வந்து அவர்களுக்குரிய ஒரு வாழ்வாதார நடவடிக்கைகளுக்கு வந்து நாங்கள் இப்பயும் தயாராக இருக்கிறோம். அவர்களால் கைவிட்டு ஒவ்வொரு வகையான தங்களால் இயன்ற தொழிலை செய்யக்கூடிய அளவுக்கு உதவிக்குரிய உதவிகளை வழங்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிற படியினால நிச்சயமாக இது முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என்றதில் நிச்சயமாக சமூக நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்றதுக்கு நான் கேட்டுக்கொள்றதோடு இவ்வாறான இந்த விழிப்புணர்வு போராட்டத்துக்கு நான் உண்மையில் நானும் என்னுடைய நம்பிக்கை தெரிவிக்கிறேன்.